welcome to me and mine. In today's video, I am going to share two recipes of watermelon juice. உங்க வீட்டில் வந்து கிட்ஸ் பார்ட்டி இல்லைனா வீட்டில் யாரையாவது லன்ச் ஆர் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா அஸ் சூன் அஸ் தே அரைவ் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் வெல்கம் ஜூஸாக கொடுத்தீங்கன்னா இட் வில் பி சோ ரெஃப்ரெஷிங் அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. And if you are a first time viewer, please subscribe to my channel and hit on the notification bell. So, na eppalam pudhu videos upload pandreno, appalam ungalku notifications vandikitte irukum. You can watch and enjoy. Theviyana ingredients vandu 1 bowl of watermelon cut panni vechiruken. And pudina or 4 to 5 leaves, half lemon, then pepper powder, crushed pepper powder. Black salt powder and then sugar syrup. நீங்கள் sugar syrup இல்லைனா you can use sugar. நான் வந்து brown sugar ல syrup எடுத்ததுனால தான் இந்த கலர் இருக்கு. You can use honey or white sugar, whatever it is convenient for you. Okay, now we'll see. Take a jar and then just add watermelons. So watermelon add பண்ணியாச்சு, இப்போ புதினா leaves add panita. We'll squeeze half lemon. Next one the 1/2 teaspoon pepper powder, then black salt powder. It's just a pinch da venum, jaasti podadinga. Then 1 tablespoon of sugar syrup. Avladha, just blend it now. ஸோ பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபில்டர் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் புதினா எல்லாம் போட்டதுனால ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பெப்பர் இருக்குது, சால்ட் இருக்குது, தென் ஸ்வீட் இருக்குது. ஸோ எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ்அப் ஆகி இருக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து. இது நல்லா ஃப்ளேவர் ப்ளஸ் நல்லா கூலிங்காக இருக்கும், கோல்ட் ஆகாது, பிகாஸ் பெப்பர் பவுடரெல்லாம் போட்டிருக்கிறதுனால கோல்ட் ஆகாது. ஸோ இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் டம்ளர் வந்து என்னோடய டர்க்கி ட்ரிப் அப்போது வாங்கினது. அங்கே ரொம்ப யூனிக்காக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தான் வந்து டர்க்கிஷ் டீ ஒரு காஃபி சர்வ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி போனப்போ ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது இது. ஸோ இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஜூஸ் செஞ்சதை. So 1 bowl of watermelon vandu 2 tumbler of juice vandirukku. You can add some ice cubes in it. Kolangalukku serve pandradha na you don't have to add ice cubes. Periya ungalku na ice add pannikalam. In the serving tray na turkey trip la pa da vaangnadhu idu. So in the blue color and designs romba pudichu da vaangnadhu. Idu handmade. So it has some blue and golden finish irukkradala romba beautiful ah irukku. So idle serve panniralam iniki. So and the first recipe vandu konjam consistency watery ah irukum. Ippa paaka pora recipe vandu konjam thick ah irukum ena additional ah 2 fruits add panna porom. So neenga vandu party ku vandu serve pannum bodhu watermelon juice first recipe neenga serve panninga ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா இப்போ பண்ண போகிற ரெசிபி வந்து 1/2 டம்ளர் கொடுத்தா போதும், பிகாஸ் இது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக கிட்ஸுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், பிகாஸ் 2-3 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறதுனால மார்னிங் வந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே குடிக்கலாம். ஸோ இப்போ அந்த ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 பவுல் ஆஃப் வாட்டர்மெலன், ஒரு 4-5 ஸ்ட்ராபெரிஸ் வந்து எடுத்துக்கணும். கோவா கொய்யா பழம் இருக்குல்ல அதில் ஒரு ஃப்ரூட் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் சிரப். நீங்கள் சுகர் சிரப் வேண்டானா நீங்கள் யூ கேன் ஆட் சுகர் ஆர் ஹனி, வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளெண்டரில் வந்து வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சீடோட நான் ஆட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வெறும் வாட்டர்மெலன் மட்டும் பிளெண்ட் பண்ணியாச்சு நல்லா. ஸோ இது சீட்ஸ் இருந்ததுனால தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் பிளெண்டிங் ஜாரில் வந்து
strawberries add பண்ணிக்கிறேன். Guava. அப்புறம் blend பண்ணிருக்கிற watermelon juice. So இது மூணும் add பண்ணிட்டு sugar syrup, 2 tablespoons of sugar syrup. So strawberry, guava, watermelon add பண்ணதால இது வந்து ஒரு யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ இது பிளெண்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இதை கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு சுகர் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா யூ கேன் ஆட் சம் சுகர். ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஜூஸ் இஸ் லிட்டில் வாட்டரி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லிட்டில் திக். ஸோ நீங்கள் வந்து இது கொஞ்சம் அதிகமாக கூட சர்வ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஹாஃப் டம்ளர் சர்வ் பண்ணாலே போதும், இட் வில் பி வெரி ஹெவி. ஸோ இதுதான் இது ரெண்டு ரெசிபி. இன்னைக்கு வாட்டர்மெலன் பேஸ் வச்சு ரெண்டு ஜூஸ். இது ரெண்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ரெண்டுமே நீங்கள் வெல்கம் ஜூஸாக சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் வெல்கம் ஜூஸாகவும் சர்வ் பண்ணலாம். இதுவும் வந்து நீங்கள் நார்மல் ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் ஜூஸாக ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் என் பொண்ணு வந்து மார்னிங் 7 o'clock ஸ்கூலுக்கு போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் அவளால் ஹெவியாக சாப்பிட முடியாது. ஸோ எப்போவுமே நான் அவளுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ஜூஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹிட் ஆன் த நோட்டிஃபிகேஷன் பெல். ஸ்டே ஹெல்தி அண்ட் பி ஹாப்பி. பை.